ஹே காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சைங்காக்கில் இருக்கக்கூடிய சைனா டவுனில் தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஷீ ஃபுட்ஸு, ஃப்ரூட்ஸு பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான நிறைய ஃபுட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே போகலாம் வாங்க. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னா டவுனில் டொரைன் பார்த்துட்டுருக்கோம். டொரைன் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வரேங்க. இந்த ஃபுட் சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஆனால் இங்கே இருக்கிற பீப்புள் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே இருக்க ஸ்ட்ராபெரிஸ் தான் போகிறாங்க, எவ்வளோ பச்சா இருக்கும். திராட்சை போகிறோம், நம்ம ஊரில் எவ்வளோ சின்னதாக இருக்கும். நம்ம ஊர் நம்ம ஊரில் வேறு டிஃபேஷன் இன்றைக்கா நாங்கள் போய் சொல்லிட்டாங்க, எல்லா டிஃபேஷன் ஊரில் பிளான் பண்ணுறதுனால. அப்படியே விட எடுத்து வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி தருவாங்க. பெரிய அட்டக்காரங்க மாதிரி பெரிய கம்பெனி வச்சுக்கிறாங்க. ஸோ சைனா டவுனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைங்க தான். இந்த வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸோ நீங்கள் நிறையா பயங்கரமாக சாப்பிடுவீங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் பேங்காக் வந்தீங்க அப்படின்னா சைனா டவுனில் மட்டும் டைட்டும் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கடை சாப்பிட்றதுக்காக க்யூ. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு வந்து எல்லாமே மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து சைனா டவுன் வந்து ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்லாம் பார்க்குறோம். இதுதான் வந்துட்டு மெனு. பேர் கேள்விப்பட்ட மாதிரி எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லையா? இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டாதீங்க. ஸோ இதில் எக்ஸ்பென்சிவ் வேறு லெவலில் தான் இருக்கும். பட் இதுக்கு கொஞ்சம் ஸ்கேம் அப்படின்றது இருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எமக RX 100 வச்சுருக்கீங்க, அந்த ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்கன்னா, பட் இந்த அந்த இன்ஜின் நாய்ஸை வந்து நீங்கள் இதில் ஃபீல் பண்ணலாம். ஸோ இது எமக இன்ஜின் தான் இருக்குது. நம்ம அது ஓப்பன் பண்ணாலே தார்மாராக பயங்கரமாக இருக்கும். என்னோட ஃப்ரண்ட் பியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஒரு ஆட்டுக்கார மாதிரி வந்துட்டு ரொம்ப தூரம் பண்ணி காமிச்சு பண்ணுறாங்க. ஒரு பாட்டு சொன்ன மாதிரி ஒரு பாட்டு வந்தாலும் உங்களுக்கு அதிகமாக தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் பேசுகிறது சரி.